சிகரெட் புகைக்கும் நண்பர்களின் தொழுகை நோன்பு மற்றும் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க சிகரெட் புகைக்கும் நிலையில் ஒருவர் மரணித்தால் அவரது நிலை என்ன சிகரெட்டை பொறுத்தவரைக்கும் அது ஹராம் என்பது குருவான் சொன்ன அடிப்படைகள் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது தவறான ஒரு நடைமுறை ஒரு தீய பழக்கம் இது சில பொழுதுகளில் மனிதனை உயிரிழப்புக்கு கொண்டு செல்லும் என்பதனால இது ஒரு ஒரு பெரும் பாவமாகவும் என்ன செய்கிறது கருதப்படுகிறது ஆனால் இதை செய்கின்றவர் உடைய தொழுகையின் நோன்பு ஏனே நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு அதாவது குறுக்காக ஒரு பாவம் வந்து என்ன செய்யாது நிற்காது எனவே நல்லமல்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் அவர் வந்து பாவங்கள் செய்திருக்கக்கூடாது அப்போ தான் நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எதுவுமே இல்லை ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார் அதிலிருந்து அவர் மீள்றதுக்கு தௌபா செய்கிறார் என்று சொன்னால் அவர் இன்னொரு பாவம் செய்து கொண்டிருந்தாலும் எந்த பாவத்திலேருந்து அவர் மீள்றதுக்காக தௌபா செய்கிறாரோ அந்த தௌபா என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை அதே போல் ஒருவர் நன்மை செய்வது வந்து எப்பொழுது நன்மை என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தீமையின் காரணமாக அந்த நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி குரான் சொன்னால் எங்கேயுமே எந்த நிலை முடியும் ஒரு ஒருவர் சிகரெட் குடித்த நிலையிலேயே மரணிக்கிறார்னு சொன்னால் ஒரு பாவத்தோடு என்ன செய்கிறார் மரணிக்கிறார் அல்லாஹு தாலா விரும்பினால் அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் இல்லை என்றால் அல்லாஹு தாலா தண்டித்து என்ன செய்யலாம் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்